ஃபன் வித் ஜனனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 days சேலஞ்ச் வீடியோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எல்லாரும் தானே பண்றாங்க, எல்லாரும் நிறைய 7 days சேலஞ்ச் எடுத்திருக்காங்க. நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஐஸ் கியூப் சேலஞ்ச் தான் எடுத்திருக்கேன். எஸ், நான் வந்து ஒரு 7 days வந்து ஐஸ் கியூப் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்போதைக்கு என் ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருந்தது, ரொம்ப நான் வந்து பிளாக்காகவும் இருந்தேன். என்னோடய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மில்லியன்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய வந்துடுச்சு. சரி, நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த டைப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதோடய ரிசல்ட் என்னன்னு நான் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐஸ் கியூப்னால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இந்த இடத்துல பஃபினஸ் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் வீங்கி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக ஐஸ் கியூப் எடுத்து இந்த இடத்துல ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரே இடத்துல அதுக்கு இப்படியே வச்சிருக்கக்கூடாது, ஜென்டிலாக இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு அந்த பஃபினஸ் வந்து, ஐஸ்க்கு கீழே இருக்க பஃபினஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து இன்செக்ட் வந்து பைட் பண்ணிடுச்சு, அதாவது பூச்சி ஏதாவது வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா, எங்கே வேணா இருக்கலாம், பூச்சி கடிச்சு வீங்கிருக்கு இல்லை ஏதோ ஒன்று சம்திங் இடிச்சு நீங்கள் வீங்கிருக்கு அப்படின்னா, ஐஸ் கியூப் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணும் போது, ஐஸ் கியூப் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே அப்படியே இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே வடியும். வடியும் மீன்ஸ் அப்படியே குடங்குடமாக ஊத்துன்னு சொல்ல வரல, ஆயிலாக இருக்கும், அப்படியே தொட்டு பார்க்குறப்ப ஆயிலாக இருக்குது, க்ரீஸியாக இருக்கும் சில பேத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் நைட்டு தூங்குறப்போ வந்து ஐஸ் கியூப் வந்து அப்ளை பண்ணிட்டு வர வர உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதுதான் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் சுத்தமாகவே போயிடும். அதுதான் தேர்ட் பெனிஃபிட்ஸ். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்பேர்னை வந்து சூத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ சன்பேர்னால் ஏதாவது வந்து இந்த இடத்துல மட்டும் வந்து ஏதாவது பிளாக்கு அந்த மாதிரி வந்து, சில பேர்த்துல இந்த இடத்துல மட்டும் பிளாக்காக அப்படியே படிஞ்சிருக்கும், இங்கெல்லாம் பிளாக்காக படிஞ்சிருக்கும் ஒரு சன் டேர்னால், ஸோ அதை வந்து சூத்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த்தி க்ளோ கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஐஸ் கியூப் அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து ப்ராசஸ் ஆகும், நல்லா சர்க்குலேட் ஆகும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபிஃப்த் பெனிஃபிட்ஸ். சிக்ஸ்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கிள்ஸ், அதாவது முகத்தில் சுருக்கங்கள்லாம் இருக்கும்ல, சில பேத்துக்கு நோஸ் கிட்டே வந்து சுருக்கம் வந்திருக்கும், சில பேத்துக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுருங்கியிருக்கும், சில பேத்துக்கு இந்த இடத்துல சுருங்கியிருக்கலாம், சில பேத்துக்கு நெத்தியிலலாம் வந்து சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, நீங்களும் ஐஸ் கியூப் வந்து டெய்லியும் நைட் வந்து அப்ளை பண்ணிட்டு வரது மூலிமா அந்த சுருக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஐஸ் கியூபோட பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு முடிவெடுத்தாச்சு. நான் எப்படியெல்லாம் வந்து ஐஸ் கியூப் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து டெய்லியும் நான் வந்து அப்ளை பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன், பிகாஸ் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ நான் டெய்லியும் அப்ளை பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் வந்து மார்னிங் டைம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு அப்ளை பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணுங்க. சோ இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
ஸோ என்னோட ரிசல்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மிலியாஸ் வந்து அப்படியே அமுங்கியிருக்கு, காமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய கொச்ச கொச்சோன்னு இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவிலே காட்டியிருப்பேன், நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோவில் காட்டியிருப்பேன், நிறைய கொச்ச கொச்சோன்னு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா காமாக இருக்குது. நெத்தியில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் காமாக இருக்குது, பட் எனக்கு கம்ப்ளீட்டாக ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ காமாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, நான் சொல்லணும், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. அப்புறம் அந்த சன் பேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால சன் பேன் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து எனக்கு மறுபடியும் என் ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. அதை இந்த இடத்துலலாம் எனக்கு வந்து மிலியர்ஸ் நிறைய இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்து காமாக இருக்குது. லைட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி குட்டியாக பிளாக் பிளாக்காக வந்து எனக்கு இருக்குது, நான் அதை வந்து வேறு விதமாக நான் க்யூர் பண்ணிப்பேன். ஐஸ் க்யூப்னால எனக்கு இதெல்லாம் தான் கொஞ்சம் அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து காமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா காமாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. மேபி நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணனா இதெல்லாம் கிளியர் ஆகுதான்னு தெரில, நான் இன்னும் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு 7 days ட்ரை பண்ணால் இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது எனக்கு ஃபைனலாக. நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ யாருக்காவது புதுசாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிம்பிள்ஸ் இந்த இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல ஐஸ் கியூப் ஒரு 2 minutes வச்சு சர்க்குலர் மோஷனில் இப்படி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு ஐஸ் க்யூப்பை அப்படியே ஒரு போர்ஷனில் அப்படியே வச்சுட்டு நிறுத்திட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி மூமெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ பண்ணிகிட்டே இருக்க அந்த பிம்பிள் வந்து காம் ஆகிடும், ரொம்ப உங்களுக்கு பெருசாக சான்ஸ் இருக்காது. ஸோ அப்படியே அமுங்கிடும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நான் ரியலாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய டைம் வந்து ஐஸ் க்யூப் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு வந்து ரொம்ப அதிகப்படுத்துறத வந்து கம்மி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எனக்கு அவ்வளோ வந்து கொடுக்கல 7 days. மேபி இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணதுங்காட்டி வரலாம், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஒரு ஓகே பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு, இப்போ என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக முன்னாடியே நான் நிறைய டைம் வந்து ஐஸ் கியூப் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 month கிட்டலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நம்ம 1 month யூஸ் பண்ணுறோம், அந்த 1 month கழிச்சு நம்ம அதை விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் உங்களுக்கு வந்து பழைய ஸ்கின்னே வர மாதிரி இருக்கும், மறுபடியும் பிம்பிள்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும், அதிகமாகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது. யூஸ்வலாக என்னோடய ஸ்கின்னுக்கு இருக்குது, மேபி தெரியல எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து எப்படி சொல்கிறது, லைஃப் லாங் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது, நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கொஞ்ச நாள் பண்ணிட்டோமா அது சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் பழைய நிலைமைக்கே இருக்குடா ஹப்பா அப்படின்னு நம்மளால உட்கார முடியாது, மறுபடியும் அது வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், இது தப்பாக இருக்குது, இது இப்படி இருக்குது, இதுக்கு எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, மேபி உங்களுக்கு 7 days சரியாக போயிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கலை, யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஸ்கின் வந்து எல்லாம் காமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மிலியாஸ் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. மேபி தெரியல இருக்கிற இடம் ஏவல் பொறுத்தான் தெரியல. ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 7 days ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க, ஹியூஜ் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக ஐஸ் கியூப் பற்றி உங்கள் மைண்ட்லலாம் என்னென்னலாம் இருக்குது, இல்லை உங்களுக்குலாம் இதெல்லாம் நெகட்டிவாக ஒர்க் ஆகியிருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஸோ அவங்களுக்குலாம் என்ன நெகட்டிவ் இருந்திருக்கு என்ன பாசிட்டிவ் இருந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நான் மேபி நான் விட்ட ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் சொல்லலாம், ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அஞ்சு தன் பாய் ஃப்ரெண்ட் ஜனனி, ஸ்டே லவ், பி ஹாப்பி, பாய்.